हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல கலர் பேப்பர் வச்சு எப்படி ஒரு பேப்பர் ஹனிகோம் பால் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல இருக்க மத்த वीडियोस செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க உங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நான் கலர் பேப்பர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் மல்டி கலர்ஸ் எடுத்துக்கோங்க அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு இப்போ ஒரு ஷீட் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுக்காக ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணணும் ட்ரா பண்ணி இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இது மாதிரியே நீங்கள் எல்லா பேப்பர்ஸும் கட் பண்ணுங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணலாம் கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியும் சீக்கிரமாக பண்ணிடலாம் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஷீட்டை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து அதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் அது வந்து ரெண்டும் ஈவனாக வர்றதுக்காக இந்த மாதிரி நம்ம மடித்து கட் பண்ணுறோம் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஹனிகோம் பால் வந்து நம்ம கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நான் ஸ்கேல் வச்சு இப்போ ஒரு லைன் போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் ஒனில் ஒரு லைன் அதை விட்டுட்டு செகண்ட் லைனில் ஒரு லைன் தேர்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேப்பரில் பண்ணுறோம் அடுத்து ஃபோர்த்து வந்து இந்த ஷீட்டில் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து மொத்தம் ஃபைவ் லைன்ஸ் தான் அது அவ்வளோதான் ஒரு ஷீட்டில் த்ரீ இருக்கும் ஒரு ஷீட்டில் டூ இருக்கும் அவ்வளோதான் இது எதுக்காகனா இதை வச்சு தான் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி ஒன்று மேலே ஒன்று ஒரு ஷீட்டை வந்து ஒட்ட போகிறோம் அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்டு பாருங்கள் இப்போ அதுக்கு நேராக அப்படின்னா கம் அப்ளை பண்ணி மேலே ஒரு ஷீட்டு ஒட்டுறேன் இப்போ இது முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு இந்த மூணு லைன் இருக்கு இல்லைங்க அதை வச்சு ஒட்ட போகிறோம் ஒன் டூ த்ரீ மூணுத்துலேயும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு மேலே இந்த ஷீட்டை வந்து நான் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வச்சு அழுத்தி விடுங்க இந்த கம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெண்டு லைன் ஒன் டூ அவ்வளோதான் இதுக்கு மேலே அந்த ஷீட்டை ஒன்று அப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு த்ரீ ஒன் டூ த்ரீ இதில் மெயினே இந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஒட்டுறது தான் அதனால தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஃபுல்லாக எல்லா ஷீட்டும் ஒட்டிக்கோங்க கலர்லாம் நிறைய வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ வந்து எல்லோ கலர் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஒட்டுற அதே மாதிரி அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம் க்ரீன் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் பிங்க் ப்ளூ ரெட் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கிறோம் ஒட்டிட்டேன் பாருங்கள் ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து காய வைக்கணும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது மல்டி கலரில் பண்ணியிருக்குன்றதுனால நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் சிங்கிள் கலரில் கூட பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரோப் எடுத்துகிட்டு அதை ஹேங் பண்ணுறதுக்காக இது மாதிரி நடுவில் வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு பேப்பரையும் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஃபுல்லாகவும் கம் அப்ளை பண்ணலாம் சும்மா ஒரு இடத்துல அப்ளை பண்ணாலும் ஓகே தான் இது மாதிரி வச்சு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் கம் நல்லா வந்து ரெண்டு ஷீட்லேயும் ஒட்டிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு அதிகபட்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் கூட ஆகாது செய்கிறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்கள் குழந்தைங்க ரூமில் கூட நீங்கள் இதெல்லாம் மாதிரி செஞ்சு மாட்டலாம் பர்த்டே டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கிட்ஸோட ரூம்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு கலர்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம இதை வச்சு பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுட்டு இது இந்த ஸ்டாப் பண்ணி இது கலர் வந்து சொல்லுங்கள் அந்த மாதிரி கூட நம்ம குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணலாம் டூ இன் ஒன் கிராஃப்ட் தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்